மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடக அரசுக்கு மத்திய நீர்வள ஆணையம் அனுமதி வழங்கியதை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் அதிமுக எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது தொடர்பாக அங்கு இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் சுஜித்ராவிடம் விவரங்களை கேட்கலாம். சுஜித்ரா, இன்று நாடாளுமன்றம் மூன்றாவது நாளாக துவங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் அங்கு எத்தனை எம்பிக்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள், அவர்கள் முன்னெடுக்கக்கூடிய அந்த போராட்டத்தின் வடிவம் எப்படி இருக்கிறது, விவரங்களை பதிவு செய்யலாம். மேகதாது விவகாரத்தை எதிர்ப்பு தெரிவித்து தற்பொழுது அதிமுகவை சார்ந்த 40 எம்பிக்கள் தற்பொழுது நாடாளுமன்ற வளாகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மத்திய அரசு மேகதாது விவகாரத்தில் கர்நாடக அரசிற்கு சாதகமாக செயல்படக்கூடாது எனவும், தமிழக மக்களை வஞ்சிக்கும் எந்த ஒரு திட்டத்திற்கும் மத்திய அரசு அனுமதி வழங்கக்கூடாது என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்திதான் இந்த ஆர்ப்பாட்டமானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. மக்களவை மற்றும் மாநிலங்களவை இரண்டு அவைகளை சார்ந்த எம்பிக்களும் தற்பொழுது நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள காந்தி சிலையின் முன்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வருகிறார். கடந்த 4 நாட்களாக இந்த ஆர்ப்பாட்டமானது அதிமுகவின் எம்பிக்கள் சார்பாக நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே அவர்கள் நாடாளுமன்றத்தில் இரண்டு அவைகளிலும் மேகதாது விவகாரம் குறித்து விவாதம் எழுப்ப வேண்டும் எனவும், மற்ற அவை நடவடிக்கைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு மேகதாது விவகாரத்தை மட்டும் ஒரு நாள் விவாதமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி வேணுகோபால் மற்றும் நவநீத கிருஷ்ணன் ஆகிய இரண்டு பேர் சார்பாக நாடாளுமன்றத்தினுடைய இரு அவைகளிலுமே வந்து ஒத்திவைப்பு தீர்மானமானது ஏற்கனவே நோட்டீஸாக வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த சூழ்நிலையில் தான் 4வது நாளாக தொடர்ச்சியாக அதிமுக எம்பிக்கள் தற்பொழுது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதற்கிடையே கர்நாடக அரசு சார்பில் அந்த மேகதாது அணையினுடைய முதற்கட்ட விரிவான திட்ட அறிக்கை தயாரிப்பதற்கான பணிகள் மேலும் மும்முரப்படுத்தப்பட்டுள்ளதாக ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. அந்த சூழ்நிலையில் தான் இன்று கூடுதலாக அதிமுகவின் சார்பாக இரண்டு நோட்டீஸுகள் வழங்குவதற்கான ஏற்பாடுகளை வந்து தற்பொழுது துணை சபாநாயகர் தம்பிதுரை அவர்கள் செய்து வருவதாகவும் அதிமுகவினுடைய அதிகாரப்பூர்வ வட்டாரங்கள் தெரிவித்து வருகின்றன. ஆஷ்லி, மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடக அரசுக்கு மத்திய நீர்வள ஆணையம் அனுமதி வழங்கியதை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் அதிமுக எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்று நாடாளுமன்றம் கூடி 3வது நாள் நடைபெற்று வந்திருக்கக்கூடிய இந்த நிலையில் டெல்லியில் காந்தி சிலை முன்பு இவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுஜித்ரா தர கேட்டோம். மேலதிக தகவலுக்கு மீண்டும் இணையலாம் சுஜித்ரா.